குழந்தைகளுக்கெல்லாம் அம்மாட்ட பால் குடிக்கிறதுனால அது நாக்கெல்லாம் மாவு மாவாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதனால் அதுக்கு நாக்கை வழிச்சுட்டு குளிப்பாட்டணும். இது எந்த பயில்வான் வந்தாலும் பண்ண முடியாது. அதெல்லாம் தாய்மார்களுக்கு தான் கைவந்த கலை. ஏன்னா பிஞ்சு குழந்தை, பிஞ்சு வாயில் அந்த கையை உள்ளே விட்டால் நகங்க குத்திராத பார்த்துக்கணும். அப்படி போய் அந்த வாய் உள்ள நாக்கில் இருக்கிற அந்த மாவு பொருள் எல்லாம் வழிக்கணுமானா எந்த மல்யுத்தக்காரனும் பண்ணிட முடியாது. அதுக்கெல்லாம் தாய்மார்களுக்கே கை வந்த கலை. அப்படி தானே குளிப்பாட்டுவா குழந்தை கண்ணனுக்கு? இப்போ அபிஷேக பீடம்னு ஒன்று போடணுமே, எதிராக அபிஷேக பீடம்னா யசோத ரெண்டு காலை அப்படி குத்திட்டுருக்கா, குழந்தை கண்ணனை மேலே போட்டுருக்கா. குழந்தை கண்ணன் அந்த அம்மாவுடைய காலை கட்டின்னு இருக்கான். எந்த பெருமாளுடையதான காலை நம்ம கட்டிக்கணுமோ அந்த பரமாத்மா யசோதியுடைய திருவடியை கட்டிண்டு அம்மா என்ன பண்ண போகிறாளோன்னு பேந்த பேந்த முழிச்சு பார்த்துட்டுருக்கு. யசோதையுடைய பாக்கியம் என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நீரை பரபிரம்ம அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. குழந்த கண்ணன் அம்மா அம்மான்னு பரபிரம்மம், குழந்த கண்ணன் சொல்ல எங்கும் நிறை பரபிரம்மம், பரமாத்மா பார்த்து ஒன்று அம்மா 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 யசோதம்மா அப்படின்னு கூப்பிடுச்சே. ஒவ்வொரு தரமும் அவன் அம்மா அம்மா அம்மான்னு உலகத்துக்கெல்லாம் தாய், உலகத்துக்கெல்லாம் தந்தை அந்த பகவான். தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் எல்லா உறவும் அவன் தான். அப்படி உலகத்துக்கு தாயாக இருக்கிறவன் அம்மா அம்மா அம்மானு செல்லாம் ஒவ்வொரு தரமும் அவன் வாயால் அம்மானு கூப்பிடுச்செல்லாம் அந்த யசோதை அவளுடைய உள்ளம் எப்படி குளிர்ந்திருக்கும், அவளுடைய பெத்த வயிறு எவ்வளவு ஆனந்தப்பட்டிருக்கும். உண்மையாக பார்த்தா இத்தனையும் தேவகிக்கு கிடைக்கணும், தேவகிக்கு கிடைக்கல. எல்லாம் தெய்வநங்கை யசோதை பெற்றாளே. ஆரம்பிச்சவே ஸ்ரீராமன் சொன்னார் இல்லையா, யசோதைக்கு தான் எல்லா பாக்கியமும் தவிர பெத்தவள் தான். அந்த அவதார ரகசியத்தை காட்டி கொடுத்தான் தேவகிக்கு, லீலைகளெல்லாம் காட்டி கொடுத்தான், அந்த ஆனந்தத்தை கொடுத்ததெல்லாம் தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளேன்னு யசோதைக்கு தான் இத்தனை பாக்கியம். அந்த யசோதையுடையதான காலை ரெண்டையும் கட்டின்டுட்டான். எண்ணெயை காய்ச்சின எண்ணெய் மூலிகைகள்லாம் போட்டு காய்ச்சின எண்ணெயை எடுத்து அவன் தலையிலேருந்து திருவடி வரைக்கும் அந்த எண்ணெயை வச்சு தேய்ச்சி குளிப்பாட்டுறான். இப்போல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா என்னதுன்னே தெரியாத போயிடுத்து. அப்போல்லாம் புதன்கிழமை சனிக்கிழமை ஆச்சுன்னா ஆம்பளைகள்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பா, செவ்வாய் வெள்ளி வந்ததுன்னா ஸ்திரீகள்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பா, ரித்து ஸ்நாதையாக இருந்தால் அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பா ஸ்திரீகள்லாம். இதெல்லாம் வழக்கம், எல்லாம் போச்சு. அதுவும் தலையில் வைக்கிற எண்ணெய் உச்சந்தலை இப்படி தட்டுவான், அதுவும் தொப்பளம் கட்டுறதுன்னு பேர் இப்படி தட்டி தட 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 தடன்னு தட்டின்ண்டே இருப்பாள். இங்கே உச்சந்தலில் வச்ச எண்ணெய் நல்ல எண்ணெய் கால் கட்ட வரல நிகு 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 நிகுன்னு தெரியுமா, அப்படி உள்ளே இறங்கும். மற்ற எண்ணெய்லாம் இறங்காது, நல்லெண்ணெய் உண்டி தான். அதுக்கு தான் நல்ல எண்ணெய்னு பேர் தமிழில், எள்ளெண்ணெய்னு சொல்கிறதில்ல, நல்ல எண்ணெய்னு பேர். அதுவும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். அதை எடுத்து தள்ள வச்சு அழகாக இப்போ நல்ல சுருள் சுருளான கேசங்கள்லாம் இருக்குது கண்ணனுக்கு, அதில் சடல்லாம் எடுத்து விட்டு தடவி அவனுக்கு நெத்திக்கெல்லாம் தடவி கண்ணில் விழுந்துடாதபடி ஜாக்கிரதையாக மூக்கெல்லாம் அப்படி இப்படி அமுக்கி விட்டு கன்னத்துலலாம் அப்படியே எண்ணெய் தடவி, கழுத்து பட்டைக்கெல்லாம் எண்ணெய் தடவி, கையினுடைய இடுக்குக்கெல்லாம் எண்ணெய் தடவி, கையிலெல்லாம் எண்ணெய் தடவி, விசாலமான அந்த மார்புகள்லாம் எண்ணெய் தேய்ச்சி விட்டு, அப்புறம் தள தள தளன்னு இருக்கிற தொப்பைக்கெல்லாம் எண்ணெய் தடவி, அப்புறம் ரெண்டு தொடைக்கு இடுக்கலெல்லாம் எண்ணெய் தடவி, அப்புறம் சொல்லக்கூடாது இல்லையா அந்த இடத்துக்கெல்லாம் எண்ணெய் தடவி, அப்புறம் அவனுடைய தொடைக்கெல்லாம் எண்ணெய் தடவி, அப்புறம் முழந்தாளுக்கெல்லாம் எண்ணெய் தடவி, அவனுடைய பிஞ்சு பாதங்களுக்கெல்லாம் எண்ணெய் தடவி. இப்போ பார்க்குறா பார்த்தா எப்படி இருக்கான்னா, சால கிராம பெருமாள் மாதிரி நாவப்பழ கலரில் இருக்கான், நல்ல நிகு, ஏற்கனவே கருப்பு, அதை வேற எண்ணெய் தடவி விட்ட உடனே நல்ல கரு நீளமாக நிகு நிகு நிகுன்னு ஷைனிங்காக, அதில் வேறு திருட்டு முழி முழிச்சுன்னு அம்மாவை பார்த்துன்னு மே மேன்னு ஒரு கதை கத்திண்டு அழுதுண்டு அவன் கண்ணை தொடச்சி தொடச்சி விட்டு பார்த்தா அப்படி பேந்த பேந்த பேதை குழவியாக அம்மாவை பார்க்குறான். இது எப்படி முழிக்கிறது பாரு, நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் உருவலும் மூக்குமிருந்த வாக்காணீரே மொய் குழலீர் வந்து காணீர்.
நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால். கோபிமார்கள்லாம் நிறைய பேர், யசோதையுடைய தோழிமார்கள்லாம் வந்திருக்கா, அவள்லாம் மஞ்சள் கிழங்கு எடுத்து கல்லில் உராசி அதை நுணுக்கியிருக்கா, நல்ல நுணுக்கி நைஸாக ஆக்கியிருக்கா, குழச்சி வச்சுருக்கா. இருந்தாலும் யசோதை என்ன பண்ணுறான்னா, அப்படியே எடுத்து கோபிமார்களை அரைச்சதுன்னு அப்படியே எடுத்து நாக்கில் போட்டு வழிக்கலையாம், நாக்கை வழிக்கலையாம், எடுத்து நோக்கி நோக்கி பார்க்குறாளாம், நைஸ் பார்க்குறாளாம். அதில் ஏதாவது துரும்பு இருந்துருத்துன்னா அது கண்ணனுடைய நாக்கில் போய் கிழிச்சிட போகிறதே அப்படிங்கிறதுனால பரிவுனால் திருப்பி நோக்கி கோபிகளே பார்த்து பார்த்து பரிவோடு தான் அந்த மஞ்சளை அரைச்சி வச்சுருக்கா. இருந்தாலும் அதிகமான பரிவு உடையதான யசோதை பொங்கும் பரிவு உடையவளாக இருக்கிறதுனால அதை எடுத்து இப்படி நைஸ் பார்த்துட்டு நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இன்னம். வெந்நீர் எந்த சூடில் இருக்கணுமோ அதை மாதிரி பார்த்து பார்த்து எடுத்து கையால் எடுத்து எடுத்து விடுறா, அப்படியே சொம்புனால் எடுத்து சோன்னு விட்டுறக்கூடாது. பச்சை குழந்த, அதான் தாய்மார்க்கு தான் தெரியும் எந்த சூடு பொறுக்கிற சூடுன்னு தெரியும். அந்த சூடில் ஜலத்தை கையில் எடுத்து எடுத்து அவன் தலையில் வச்சு தலையிலலாம் விட்டு அதில் வேற இங்கே மெத்துன்னு இருக்கும், கபாலம் முத்தி இருக்காது, மெத்து மெத்துன்னு இருக்கும். முதல்ல பிறந்த உடனே அந்த இடத்துல தண்ணீரை வச்சு இப்படி விடுவா, உள்ளே இறங்கும். அது இறங்கச்சே இது கத்தர கத்தில் குளகுளகுளகுளக்குன்னு இங்கே வந்து சத்தம் கேட்கும் தண்ணீர் இறங்கிறது. குழந்தைகளுக்கெல்லாம் குளிப்பாட்டி பார்த்தவாளுக்கு தான் தெரியும், இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு குழந்தைய குளிப்பாட்டுருந்தால் தாய்மார்களுக்கு தெரியவே தெரியல. எங்கள் அம்மாலாம் குளிப்பாட்டி நான் பார்த்துருக்கேன், எப்படி நல்ல முதுகு அப்படி குப்பரை படுத்து வச்சுட்டு தீர்த்தத்தை எடுத்து போட்டு பலார் பலார்னு அடிப்பா முதுகில். இது 10 மாதம் வயிற்றில் கடந்தது இல்லையா, இப்படியே முடங்கி தானே கடந்தது. எல்லா குழந்தையும் இப்படி தான் கை குவிச்சுண்டு கால் ரெண்டுத்தையும் மடக்கிண்டு தானே இருக்கும் வயிற்றில். இப்போ வெளியில் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து 1 வருஷம் வரைக்கும் கை காலெலாம் வலிக்குமா, அதனால் முதுகில் அடிக்கிறது, மார்பில் அடிக்கிறது, வயிற்றில் அடிக்கிறது, கையெல்லாம் பிடிச்சி இழுத்து இழுத்து பிடிச்சி விடுறது, காலை இழுத்து பிடிச்சி விடுறது, அதுக்கு மூக்கெல்லாம் அழகாக இது பாட்டுக்கு கொடமிளகா மாதிரி மூக்கு வந்துடக்கூடாது, அழகாக அமுக்கி விடுறது, அப்புறம் பல்லு எடுப்பாக வந்துடக்கூடாதுன்னு, இங்கே மேடு மேடாக வந்துடக்கூடாதுன்னு இதெல்லாம் அமுக்கி விடுறதெல்லாம் எங்கள் அம்மாலாம் குளிப்பாட்டி நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் அடி அடிக்கிறாளே பச்சை குழந்தைக்குன்னா அத்தனை அடியும் அதுக்கு மசாஜ் பண்ணது மாதிரி இருக்கும். அப்பாட குளிப்பாட்டி முடித்து உடம்பை துடைக்கிறதுக்கு தூபம் போடுறதுக்குள்ளால தூங்கி போயிடும், அவ்வளோ உனக்கையாக இருக்கும் குளிப்பாட்டினாலே குழந்தைகளுக்கெல்லாம். பச்சை குழந்தைக்கு அப்படி தான் குளிப்பாட்டணும், அப்படி அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுற அழகு, அது சுற்றி இருந்து எல்லாம் வேடிக்கை பார்க்குறா கோபிகள்லாம் ரசிகர்கள் இல்லையா பார்த்துட்டுக்கா. அங்கே பாருடி அங்கே பாடி வாக்கை பாரு, அது கலகலன்னு சத்தம் கொடுக்குறதே அந்த சத்தத்தை பாருடி, அதனுடையதான கண்ணழகை பாரு, முழிச்சு முழிச்சு பார்க்கறது பாரு, திருட்டு மொழி இப்போவே முழிக்கிறதுடி, நாளைக்கு என்னென்ன திருட்டுத்தனம் பண்ண போகிறதோ அப்படிங்கிற ஒரு கோபி. படி படி இது திருட்டு மொழி இல்லடி, பக்தாவை பார்த்து கடாட்சம் பண்ணுறான், ஆமாம் கடாட்சம் திருட்டு மொழியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கோபி. எல்லாத்துக்கும் மேலே இந்த எடுப்பான மூக்கு அழகை பாருன்னு ஒவ்வொரு கோபியாக கூப்பிட்டு கூப்பிட்டு காட்ட, அப்படி குளிப்பாட்டின வேகத்தில் வைகுண்டத்தில் கூட நிஜமான தூக்கம் கிடையாது, திருப்பார்க்கடலில் கூட நிஜமான தூக்கம் கிடையாது, யோக நித்ர தான். ஆனால் இப்போ யசோத குளிப்பாட்டி மடியில் விட்டுண்டு பால் கொடுத்தாலோ இல்லையோ நிஜமாகவே தூங்கி போயிட்டானான். தூக்கமே இல்லாத பரமாத்மாவை தூங்க பண்ணினது யசோதையுடைய மடி. ஒவ்வொருத்தருக்கும் அவளுடைய தாய் மடி அவ்வளவு சுககரமாக இருக்கும்.